हाय व्यूवर्स वेलकम टू द माइंड्स किचन एट मदुरै இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஒரு காரசார இட்லி பொடி தாங்க வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் இட்லி பொடிக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் 1/4 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு 1 கப் அளவுக்கு உளுந்து 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பு 1 கப் அளவுக்கு பட்டவத்தல் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் 5 பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை வாங்க இப்போ 1 பை 1 ஆ எப்படி வறுத்தெடுக்கலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எள்ள வெறும் சட்டியில வறுத்துக்கலாம் வறுக்கிறதுக்கு நல்ல ஒரு கனமான களி சட்டியா பத்தி எடுத்துக்கோங்க எள்ள நல்ல வறுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கொஞ்சம் கருவேப்பிலையை அதோட சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுறலாம் கடுகும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் அளவுக்கு வத்தலை அதோட சேர்த்து நல்லா அதையும் எண்ணெய் நல்லா படுற மாதிரி வறுத்து விட்டுறலாம் கருகிற அளவுக்கு வறுத்துற கூடாது தவா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு அதை வறுத்து தனியா ஒரு ப்ளேட்ல எடுத்து வச்சிரலாம் அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கடலை பருப்பை அதே சட்டியில போட்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துடலாம் நல்லா வறுத்துருச்சு அதை எடுத்து அதே பிளேட்ல மேல எடுத்து வச்சிரலாம் கடைசியா உளுந்து இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லை அந்த சட்டியில ஊட்டி இருக்க எண்ணெயே போதும் அந்த உளுந்தையும் அதோட பொன்னிறமா வர அளவுக்கு நல்லா வறுத்துறணும் பொன்னிறம் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அந்த ஒரே பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம் அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா அது இந்த உளுந்து எல்லாமே சூடாக இருக்கும்போதே அது மேலேயே போட்டுறணும் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அடுத்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம் அரைக்கிறதுல தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது கொஞ்சம் பிரித்து பிரித்து அரைக்கணும் எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டோம் அப்படின்னா அது பிசு பிசுன்னு ஆயிரும் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து வத்தல் இந்த ஐட்டத்தை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு அரைச்சிட்டு அது நல்லா பொடியானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எள்ளை சேர்த்து விட்டு அரைச்சிடணும் இந்த பூண்டு இருக்குது பாருங்களேன் அதை லாஸ்ட்டாக தான் அதோட சேர்த்து அரைக்கணும் அரைச்சி எடுத்துட்டோன்னா முடிஞ்சிருச்சு நமக்கு ஒரு தரமான காரசாரமான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த இட்லி பொடியை நல்லெண்ணெயோடு சேர்த்து கலந்து இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தடை தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ